வடிவேலு கோவை சரணாலனாவே எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிடும். சூப்பர் காம்போ பாது, அவங்க வந்தாலே செம்மையா இருக்கும்ட்டு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் சின்ன பிரச்சனை. முழுக்க முழுக்க உண்மை. வடிவேலு கோவை சரலா வந்து சொல்லவே தேவையில்ல, வாடி பொட்டை புள்ள வெளியே அப்படின்னு நம்ம அந்த சாங்லாம் அந்த காமெடிலாம் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போட்டு தலையணையை போட்டு வெள்ள வெள்ளு வெளுக்கிற காட்சியெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்குது. வடிவேலுக்கு ஒரு ஒரு குணம் உண்டு, தன்னை மீறி யாராவது பாராட்டோ புகழோ ஓவர் ஆக்டிங்கோ அது பண்ணிட்டா அவரால் தாங்க முடியாது. யாராவது வந்து கோவைசரில் வடிவேல் காம்பினேஷனில் இருந்தால் கோவைசரில் போர்ஷன் கட் பண்ணுங்கள், நான் காமெடி ட்ராக்கு நான் ஆளை வச்சுருக்கிறேன், நீ கொண்டு வரக்கூடாது, மீறி யாராவது வந்தால் நான் படத்தில் இருக்க மாட்டேன், அந்தமாக வச்சு நீ காமெடி தனி காமெடி எடுத்துக்கோ இப்படியாவது. உடனே அவங்களே ஒரு கட்டத்தில் வந்து பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இடையிலாம் கூட போய் கேட்கலாம் கூட கேட்டாங்களாம், என்னங்க மேலே கோபம் அப்படின்னா, இல்லை இல்லை எங்கிட்ட நீங்களாம் மூஞ்சி கொடுத்தலாம் பேசாதீங்க, கிளம்புங்க, நீங்கள் தேவையில்லை, நான் சோலோ, நான் எப்படி பண்ணாலும் ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் கோவைசரில் பட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டார் வடிவேல்.